இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து ஆப்பம் மாவு எப்படி ஆட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இட்லி தோசை அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு டிஃப்ரெண்டா ஆப்பம் இடியாப்பம் அப்படி அந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஆப்பம் மாவு எப்படி ஆட்டுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஆப்பம் மாவு எப்படி ஆட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு என்ன பொருட்கள் தேவையானது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்கிறேன். பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் இப்போ அதை ஆட் பண்ணுறேன். அடுத்தது வந்துட்டு நான் எப்போ இட்லிக்கு போட்டு ஆட்டுற இட்லி அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளரு, அதுவும் அதே அளவு, அதையும் நான் ஆட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளருக்கு வந்து நம்ம அரை டம்ளர் உளுந்து சேர்ப்போம். ஆனால் ஆப்பத்துக்கு மட்டும் கால் டம்ளர் உளுந்து சேர்த்துக்கலாம். நான் கால் டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன், அதையும் போட்டுறேன். கொஞ்சம் வெந்தயம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தி தான், அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு இதையெல்லாம் வந்து நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஊற வைக்க போகிறோம். ஒரு மணி நேரம் நல்லா ஊட்டும். அதுக்கப்புறம் இதை அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மூணு தடவை வெக்கல் வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்ல தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு மணி நேரம் ஊட்டும், அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நான் போடுறேன் இப்போ நான் அதே தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அந்த ஊற வச்ச தண்ணியை ஊற்றிருக்கேன். அது கொஞ்சம் பத்தாது. கூட கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் குறக்குறன்னு தான் இருக்குது, கொஞ்சம் குறக்குறன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, இன்னும் அரைப்படலை ஃபுல்லாக, இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா ஒரு கைப்பொடி சாதத்தை கொட்டிடுறேன். நான் இன்றைக்கி மத்தியானம் ஆக்கின சாதம், அதை வந்துட்டு இதில் கொட்டிடுவேன். இதெல்லாம் சேர்ந்து இதில் நான் இப்போ கொட்டிட்டேன். இதெல்லாம் சேர்ந்து இப்போ நல்லா அரைப்படணும். மாவு நல்லா ஆட்டியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இதுவே கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி ஊத்துற பதம் இது, கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் தண்ணியாட்டம் இல்லாமல், ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் ஓரளவுக்கு தண்ணியாட்டம் ஆட்டி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஊத்துற பதம் தான், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா கலக்கி, உப்பு போட்டு கலக்கி நல்லா சைடெலாம் நல்லா தொடச்சி வச்சிட்டேன். இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு 6 மணி நேரம் இல்லை 7 மணி நேரம் இதை வந்து நல்லா புளிக்க விட போகிறேன். இட்லி மாவு மாதிரியே தான் நல்லா புளிக்கணும். காலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்லா மாவு புளிச்சிருச்சு. நைட் ஆட்டின மாவு காலையில் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவு வந்துட்டு தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இதில் வந்து சாப்பாடு போட்டிருக்கிறதுனால வந்துட்டு 2 நாளுக்கு மேலே இந்த மாவை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குள்ளே இந்த மாவு தீத்துறணும். நீங்கள் தேவையான அளவு எடுத்துட்டு அதில் வந்து சோடா உப்பு கலந்துக்கோங்க. ஒரு பிஞ்சு சோடா உப்பு போட்டால் போதும். நான் இப்போ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறேன். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் மாவு ஊற்றினேன், அதனால தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா வந்துட்டு நல்லா மொறுமொறுன்னு வரும், நல்ல ஆப்பத்துக்கு நல்ல கலர் கிடைக்கும். அதுக்காக தான் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் ஆப்பம் ஊற்றணும். இப்போ ஒரு கரண்டி தேவையான அளவுக்கு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிட்டு நல்லா சுற்றி விட்டுக்கோங்க ஆப்பத்தை. இது நான்ஸ்டிக் பேன், எண்ணெய் தேவையில்லை. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா செவக்க வரணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு எடுக்கணும் ஆப்பத்தை. ஏன் நம்ம தேவையான அளவு எடுக்கிறோம்னா வந்துட்டு நீத்து போயிடும் மாவு. இப்போ காலையில் தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நைட் ஊற்றிக்கோங்க. 2 நாளுக்கு மேலே மாவு வச்சுருக்காதீங்க நான் சொன்ன மாதிரி. இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ சுவையான ஆப்பம் தயாராகிடுச்சு. இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் ஃபேஸ்புக் பேஜ் கூட கனெக்ட் ஆகிருங்க. டில் தென் பை.